ஹே காய்ஸ், உதய பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்னையிலே பார்த்துருப்பீங்க, சாரீ சைக்கோ. யாரா இவன் சாரீ சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவன் வந்து கலிஃபோர்னியாவில் சேர்ந்த ஒரு ஆள். ஸோ இந்த ஆள் அப்படி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மக்களே, இந்தியன்ஸ் முக்கியமாக இந்த பெண்கள் வந்து சாரீ கட்டிக்கிட்டு நல்லா நகை எஜுகுஜுகன்னு போட்டுக்கிட்டு நெத்தியில் வந்து பிந்தி வச்சுக்கிட்டு, அதாவது பொட்டு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரிலாம் வெளிநாட்டிலலாம் யார் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுறது, முக்கியமாக வந்து கொஞ்சம் ஏஜான லேடிஸை டார்கெட் பண்ணி அங்கே வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, நெக்லஸ் அறுத்துட்டு ஓடுறது, இந்த வகையான விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் ஜூன்லேருந்து கண்டினியூஸாக ஒரு 14-15 பேர்கிட்ட வந்து இந்த ஒரு ஆள் பண்ணியிருக்கிறான் மக்களே. அவனை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அண்டு இதுக்கு வந்து இன்னொரு பேருமே சொல்றாங்க, ஹிந்து ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன இந்து ஃபோபியா, இது என்னடா, இது ஓவராக வந்து நம்ம இந்த மதத்துக்குள்ளெல்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு அதை படித்து பார்க்கும்போது. இப்படி இல்லாமல் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு மதம் அதெல்லாம் தெரியாது, ஜஸ்ட்டு யாராவது நல்லா சாரியை கட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு வந்து இந்த சவுத் ஏஷியன் சைட்லேருந்து ஒரு லேடி இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சதுன்னா அவங்க கழுத்தில் இருக்கிற நகையை ஆட்டையை போடுறது தான் அவனோட வேலையாக இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ அவனை வந்து இப்போ பிடிச்சிருக்கிறாங்க மக்கள். இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரீ சைக்கோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கலிஃபோர்னியாவில் 4 இடங்களில், அதாவது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சான்ஜோஸ், மிலாபிட்டஸ், சன்னிவேல் அண்ட் சாந்தா கிளாரா, இந்த 4 இடத்துலையுமே வந்து கடந்த 2 மாதங்களாக ஒரே ஹேட் க்ரைம்ஸாக வந்து நிறைய நடந்துக்கிட்டே வந்திருக்கு. நிறைய லேடிஸ் வந்துட்டு எங்களோட செயின் காணாமல் போச்சு, எங்களை வந்து ஒருத்த வந்து அடித்து தள்ளி போட்டு செயினை கழுத்தில் இந்த நெக்லஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு ஓடிட்டான், அவன் வந்து ஒரு வண்டியில் எகிரி குச்சி ஓடினான், கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தான், அதனால வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் ஏஜான பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 1-2 பார்க்கும்போது வந்து இது ஏதோ நார்மலாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க. பட் கண்டினியூஸாக இதே மாதிரியே வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் வரும்போது போலீஸ் வந்து இறங்கி இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு காமனாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா லேடிஸுமே வந்து ஹிந்து சார்ந்துருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து சாரீ போட்டிருந்துருக்கிறாங்க, நல்ல நகையை போட்டிருந்துருக்கிறாங்க, நெத்தியில் வந்துட்டு பொட்டு வச்சுருக்கிறாங்க, அதாவது பிந்தின்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ இந்த பொட்டை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் நல்லா ஜிகு ஜிகுன்னு சொல்லிட்டு அங்கே கலிஃபோர்னியாவில் வந்திருக்கிறாங்களோ, அதுலேயுமே முக்கியமாக 53-70 வரைக்கும் எந்த லேடிஸ் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த பர்டிகுலர் நபர், அதாவது இந்த லேத்தன் ஜான்சன் அப்படின்றவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறான். கொஞ்ச நாள் அவங்கள வந்து பார்த்துட்டு ஓகே, கரெக்டான நேரம் வரும்போது அங்கே அவங்களோட ஹஸ்பண்டோடு இருந்தாலோ இல்லை அவங்க தனியாக இருந்தாலோ வந்து அவங்கள தள்ளி விட்டு கை கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற நகையை பிடுங்கிட்டு மொத்தமாக ஓடிருக்கிறான். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த எத்னிக் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்மளில் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எத்னிக் வேர் நம்ம வந்து போடுவோம். ஸோ ஜென்ஸ் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் அது நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடுல. பட் அவங்கவுங்க ஸ்டேட்டில் இந்தியாவில் வந்து வேறு வேறு இடத்துல அவங்கவுங்களோட எத்னிக் வேர்ஸ்ன்றது இருக்குது. பட் ஓவராலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா சாரீ அப்படின்றது வந்து கொஞ்சம் காமனாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்லை எத்னிக் டே வந்தாலோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாரீ தான் போடுவாங்க, மேக்கப்லாம் போட்டு நல்லா அழகாக வருவாங்க. ஸோ இப்படி வர பெண்களை வந்து அழகாக இவன் வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து அசந்த நேரம் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து நகையை அடிச்சுட்டு ஓடுறது தான் இவனோட பழக்கமாகவே இருந்திருக்குது. இதில் இவனுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வெறுப்புமே அவங்க மேலே வந்து இருந்திருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹிந்து ஃபோபியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹிந்துஸை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வெளிநாடுல வந்து வி ஹேட் ஹிந்துஸ் கோ அவுட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னதாக நிறைய ரிப்போர்ட்ஸுமே வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் பேர் வந்து ஹிந்து ஃபோபியான்னு வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்தே சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. எந்த கடல் தாண்டினாலும் சரி, போய் நம்மளோட வணிகம் வேலை நமக்கு தேவையான விஷயங்களை வந்து அடையணும் அப்படின்றது தான் வந்து அதோட பொருள். ஸோ அப்படிப்பட்ட இந்தியன்ஸ் வழக்கம் போல் எப்பவும் போல் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், சுவிட்சர்லாண்டில் கூட இருக்கிறாங்க. இவ்வளோ ஏங்க, தமிழ் ட்ரெக்கர் சேனல்ஸில் நான் பார்க்கும்போது நிறைய இந்த ஆப்ரிக்கா சைட்லலாம் வந்து அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஃபீல் இருந்தது, இந்த ப்ராவப்க்கு இதுதான் அர்த்தம் போல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க. இந்தியன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது ஆப்வியஸாக நம்மளோடதுல வந்து நிறைய மதங்கள் இருக்குது. ஸோ அதில் ஹிந்துஸும் ஒன்று.
ஸோ ஹிந்துஸ் நிறைய இடத்துல தாக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் நிறைய பேருக்குமே இருக்குது. பட் என்ன தான் இப்படிலாம் நடந்தாலும் இதுக்கு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் முக்கியமாக வந்து இந்த சாந்தா கிளாரா கவுண்டியில் வந்து பேசியிருக்கிறாங்க. சாந்தா கிளாராவோட டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஜெஃப் ரோசன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க மக்களே, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதாவது சவுத் ஏஷியன் சைட்லேருந்து வந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம். அண்ட் நாங்கள் எடுக்கிற ஆக்ஷன் வந்து ரொம்பவே சிவியர் பிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ இவனுக்கு வந்து இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் ஹியரிங்க்கு வரப்போகுது 4th November. அன்னைக்கு இவன் வந்து ஹிப் ஹீஸ் ப்ரூவ்ட் கில்ட்டி, அதாவது இவன் தான் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக அவன் தான் தப்பு பண்ணான், பட் கோர்ட்டில் வந்து அதை அவங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணோம்ல, ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 ஜெயில் தண்டனை இந்த லேத்தன் ஜான்சனுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. அண்ட் இப்போ இந்த ஜெஃப் ரோசன் அட்டார்னி வந்து பேசின பேச்செல்லாம் கேட்டு நமக்குலாம் வந்து புல்லரிச்சுது. ஆஹா, ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்காக பேசுறதுக்கும், அதாவது நம்ம ஆட்களுக்காக பேசுறதுக்கும் அங்கே வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம இடத்துலலாம் இருக்கிற மாதிரிலாம் கேஸ்லாம் ரொம்ப நாள்லாம் நீண்டலாம் போகாது, அங்கெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரியே போன வருஷம் வந்து இந்த பர்ஸ் ஸ்நாச்சிங்கிறது வந்து அப்படியே கண்டினியூஸாக நடந்தது போல். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பர்ஸ் ஸ்நாச்சிங் பண்ண அந்த நபர்களை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. 1 ஆகுதான், இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வரலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை நான் படித்தேன் மக்களை. இதை பார்க்கும்போது ஆஹா, எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது போல் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நம்ம எத்தனையோ சைக்கோஸை பார்த்துருக்கோம். ரீசெண்டாக வந்து துப்பாக்கி சைக்கோவை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி படத்தில் செங்கல் சைக்கோவை பார்த்தோம். இந்த மாதிரியான விதவிதமான சைக்கோஸை வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் நார்மலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த சாரீ சைக்கோவை என்ன பண்ணலாம், அண்ட் இவனுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எனக்கு வேலை வந்து எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு மக்களே. கொடுக்குற இந்த 5% 6% ஹைக்குக்கு வந்து வேலைன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க பாருங்கள். அப்பாப்பா, என்னால் முடியல, அந்தளவுக்கு வந்து ஹெவியாக வேலை போயிட்டுருக்கிறதுனால தான் லாஸ்ட் 3 என்னால் வந்து வீடியோ போட முடியல மக்களே. இன்றைக்குமே வந்து கண்டிப்பாக வீடியோவே பண்ண முடியாத போயிடும்னு நினச்சேன், பட் லிட்டில் பிட் டைம் கிடச்சதுனால என்னால் அது வரைக்கும் இந்த வீடியோவை பண்ணி போட முடிஞ்சது. ஸோ என்னை பற்றியும் இந்த வீடியோஸ் எல்லாம் பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க மக்களே. நாளைக்கு நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் நீங்கள் போடலாம். நான் வந்து விதவிதமான டாபிக்ஸ் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். மிஸ்ட்ரி பற்றி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐடியை பற்றி அஃப்கோர்ஸ் நம்ம எப்பவுமே பேசுறது தான், பட் ரொம்ப டீப்பாகவும் ஐடியில் வந்து போயிட்டு இருக்கணும்ன்ற ஒரு அவசியமும் கிடையாது. ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு இந்த மாஸ் ரெசிக்னேஷன், மாஸ் வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வீடியோவில் பேசலாம். அண்ட் இதெல்லாத்தையும் தவிர்த்து அடுத்தது வந்து நான் இன்னொன்று வந்து என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இந்த ஐடி ஹேக்ஸ்ன்னு சொல்லப்படுற சில ஈஸி வழிகள், இப்போ நம்ம வந்து எக்ஸல்லாம் யூஸ் பண்ணுறோம், PDF யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளோட கம்பெனிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கும் எனக்கும் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க மக்களே. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணதுங்களை க்ளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தந்து உதய பாதி சைனிங் ஆட். சியர்ஸ், பை பை.